அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 600 மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்களை தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஜெயராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னோட விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ஆன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ்ட பேர் சூட்ட, திருமணப்பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரியா, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல, திருமணப்பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரிய, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல, உங்கள் வீடுகளுக்கு வாஸ்து சாஸ்திரம் துல்லியமாக பார்க்க போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஜெயராஜ் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுங்க. மூணாவது பாயிண்ட், உங்கள் குலதெய்வமே பெண் தெய்வமாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க, அதனாலேயே தலைவலி வயிற்றுவலையில் அவதிப்படுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட், உங்களுக்கு திருமணத்தின் போது ஒன்று விருப்பம் இல்லாத திருமணமோ அல்லது எதிர்பாராத திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது காதல் திருமணமோ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பத்தாவது பாயிண்ட், ஈகோ குணம் உண்டு உங்களுக்கு. பதினோராவது பாயிண்ட், சாப்பிட்ட சாப்பாடு அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு. பன்னெண்டாவது பாயிண்ட், தாழ்வு மனப்பான்மை உண்டு. பதிமூணாவது பாயிண்ட், நல்ல புகழ் உண்டுங்க உங்களுக்கு, உங்கள் பேரை தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. பதினாலாவது பாயிண்ட், தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோன்லினஸ் ஃபீலிங் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட், அழகான மனைவி அமைவாங்க. பதினாறாவது பாயிண்ட், உங்களுக்கு நடக்க போகிறதெல்லாம் முன்னுக்கூட்டியே தெரிகிற மாதிரி ஒரு யூகம் ஒரு உள்ளுணர்வு இருக்குங்க, இன்ஸ்டிடியூஷன் பவர் உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு, உங்கள் மேலே வீண் பழி குற்றங்கள்லாம் சுமத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். பதினெட்டாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, பூர்வீக சுத்தல்லாம் கிடைக்காது. இருபதாவது பாயிண்ட்டு, எதையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, மனைவி கூட தகராறு காரணமாக ஒரு தடவை திருமாங்கல்யம் பறிப்போ அல்லது தாலி சொந்தமான ஒரு குறைகளோ இருக்குங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும். இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வாங்க, உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, கம்யூனிகேஷன் ட்ராவல் மூலமாக வருமானம் உண்டு. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, வரட்டு பிடிவாத குணம் உண்டு. இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, பிராண்டட் பிரியராக இருப்பீங்க, பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் விரும்பி அணிவீங்க. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் உண்டு. இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு, நாய்க்கடி விசக்கடி ஒன்று உங்களுக்கு நாய்க்கடி கடிக்கும் இல்லை விசக்கடியால் அவதிப்படுவீங்க. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் சந்தேக குணங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், அப்பா வந்து உங்களை எதுவுமே நம்ப மாட்டாங்க. முப்பதாவது பாயிண்ட்டு, சிரிச்ச முகமாக இருப்பீங்க. முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, நகைச்சுவையாக பேசுவீங்க. முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, இடம் பொருள் தகுந்தா ப்ளஸ் அதுரியமான பேசவும் பேச்சுத்திறமையும் உண்டு. முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்க பேச்சை நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க. முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, நல்ல வாக்குப்பளிதம் உண்டு. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, இதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருக்கும். முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, இமோஷன் ப்ராப்ளம் உண்டு. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஒரு குழந்தைய நினைச்ச ஒரு துக்க சம்பவம் உண்டு உங்களுக்கு. நாற்பதாவது பாயிண்ட்டு, சொத்து உண்டுங்க உங்களுக்கு. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும். நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட், உங்களுக்கு ஒன்று திருமணம் லேட் ஆகும் இல்லைனா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். ஸோ ரெண்டுமே லேட் ஆகுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் கிடைச்சா அதில் திருப்தி இருக்காது. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து முன்கோபக்காரராக இருப்பார். நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், அம்மாவை பிரிஞ்சோ இல்லை சண்டை சச்சரவோடய வாழ்வாங்க. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அறுப்பாயுள்ள இறந்து போனவங்க உண்டு, அவங்களை நினச்சிடுங்க. அம்மாவாசை தோறும் தயிர் சாதாரம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, உயிர் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, சொந்த முயற்சியால் முன்னேறுவீங்க.
49வது பாயிண்ட். நீங்க வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, அதுல ஒரு உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு கீழே அட்லீஸ்ட் 4 பேராத வேலை பார்க்கக்கூடிய யோகம், 4 பேத்துக்கு நீங்க ஒரு ஆபீசரா வேலை பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்துல நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தாங்க. இத்துடன் ஜெயராஜ் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்ப பேரை வச்சே 50 பலன் சொல்றேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன எவ்வளவு அதிகமாகவும் எவ்வளவு துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.